ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பில் மறுமலர்ச்சி பாடல்கள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரமான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மறுமலர்ச்சி பாடல்களில் என்னென்ன பாடல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாடல் வந்து என்னாலோங்கிற பாடல், அடுத்தது பூக்கட்டும் புதுமை, அடுத்தது விடுதலை விளைத்த உரிமை, தலை, கண், தண்ணீர் வங்கிகள். இந்த ஆறு பாடல்கள் தான் நமக்கு 11ஆம் வகுப்பு மறுமலர்ச்சி பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்குரிய ஆசிரியர்கள் பற்றின குறிப்பு மட்டும் நம்ம படித்தா போதும், அந்ததுலேருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதனால் நான் அதை இந்தந்த பாடல்களுக்குரிய ஆசிரியர்கள் பற்றின குறிப்பு மட்டும் நான் அந்த சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு மறுமலர்ச்சி பாடல் என்ன பாடல்னா என்னாலோ. இந்த பாடலோட ஆசிரியர் வந்து பாரதிதாசன். அவங்க பற்றின குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாரதிதாசனுடைய வரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இன்னால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துறைத்தோறும் துறை துடித்தெழுந்தே அப்படின்ட்டு பாரதிதாசனுடைய பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் இன்னால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துறைத்தோறும் துடித்தெழுந்தே. இது வந்து பாரதிதாசனுடைய பாட்டு. அடுத்து மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. பழமையின் பெருமையை வந்து அடித்தளமாகவும் துறைதோறும் முகிழ்க்கும் புதிய களங்களை பாடுபொருளாகவும் கொண்டு எழுந்தவை தான் வந்து மறுமலர்ச்சி இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. பழமையின் பெருமையை வந்து அடித்தளமாகவும் புதிய களங்களை பாடுபொருளாகவும் கொண்டு எழுந்தது தான் வந்து மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாரதிதாசன் பற்றின குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. பாரதிதாசனை வந்து புரட்சி கவிஞர்னும் பாவேந்தர் அப்படின்னும் பாராட்டப்படுறாங்க. இவங்க பாரதியார் மீது கொண்ட அளவற்ற பற்றின் காரணமாக தான் இவங்க தன்னுடைய சுப்புரத்தினுங்கிற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றினாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 29/4/1891 21/4/1964 வரை இவங்க பிரெஞ்சு மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் புலமை பெற்றவங்க. பாரதிதாசன் வந்து பிரெஞ்சு மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் புலமை பெற்றவங்க. அடுத்து தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு கொண்டவங்க. பாரதிதாசன் வந்து தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு கொண்டவங்க. தமிழ்நாட்டில் ரசல் கம்சதேவ் அப்படின்னு பாராட்டப்படுறவங்க. ரசல் கம்சதேவ்னா யாருனாக்கா ருஷ்ய நாட்டு கவிஞர். தமிழ்நாட்டில் ரசல் கம்சதேவ்னா பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, இன்ப தமிழ் கல்வியாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இந்த ரெண்டு வார்த்தையும் சொன்னது பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, இதுவும் வந்து பாரதிதாசனுடைய பாட்டு. இன்ப தமிழ் கல்வியாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். இந்த வார்த்தையை சொன்னதோ பாரதிதாசன். அடுத்து இவங்களுடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயேங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு அவங்களுடைய தமிழ் வாழ்த்து பாடலா ஏற்றுக்கு. இவங்களுடைய பாரதிதாசனுடைய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயேங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு அவங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்தா ஏற்றிருக்கு. அடுத்து பாரதிதாசனுடைய நூல்கள் பார்த்தோம்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு. பாரதிதாசனுடைய நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு. இவங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்கும்னா இரவா புகழ்பெற்ற பாடல்களாக இருக்கும். இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற பாடல்களை இயற்றியவங்க பாரதிதாசன். இரவா புகழ்பெற்ற எண்ணற்ற பாடல்களை பாடியவங்க பாரதிதாசன். இவங்க நடத்தின இதழ் வந்து குயில். பாரதிதாசன் நடத்தின இதழ் குயில். அடுத்த பாடல் வந்து பூக்கட்டும் புதுமை. பூக்கட்டும் புதுமைன்னு நமக்கு வந்து முடியரசனோட பாடல் கொடுத்துருப்பாங்க. அதனால் முடியரசன் பற்றின குறிப்புகள். முடியரசன் வந்து பாரதிதாசன் பரம்பரையில் மூத்த தலைமுறை கவிஞர்களில் ஒருத்தவங்க. தான் வந்து முடியரசன். இவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. முடியரசனுடைய பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. இவங்க பிறந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம்.
முடியரசன் பிறந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம். இவங்க பிறந்த ஆண்டு 7/10/1920. இவங்களுடைய இயற்பெயர் துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவங்களுடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்றி பாடினவங்க முடியரசன். இது ரொம்ப முக்கியமானது. பாரதிதாசனோட மிக நெருங்கி பழகி அவங்களுடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்றி பாடினவங்க முடியரசன். தந்தை பெரியார்கிட்டையும் அண்ணா இடத்துலையும் நெருங்கி பழகினவங்க. தந்தை பெரியார் இடத்திலும் அண்ணா இடத்துலையும் நெருங்கி பழகினவங்க. அதனால சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க. சடங்குகளை மறுப்பவங்க. தமது மறைவின் போது எந்த ஒரு சடங்கையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வாறே நிறைவேற செஞ்சவங்க யாருனா முடியரசன். முடியரசன் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க, சடங்குகளை மறுத்தவங்க. அவங்க மறைவின் போது அவங்களுக்கு எந்த ஒரு சடங்கையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற செஞ்சவங்க. அவங்க எழுதின நூல்கள் பார்த்தோமா, முடியரசன் எழுதின நூல்கள் பார்த்தோம்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அவங்களுடைய கவிதை வந்து முடியரசனின் கவிதைகள். அடுத்து இவங்களுடைய கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கு. முடியரசனோட கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்கு. தமிழக அரசுடைய பரிசை பெற்ற நூல் எதுனாக்கா பூங்கொடி காவியங்கிற ஒரு காவியத்துக்கு 1966 கொடுத்துருக்காங்க. முடியரசனுடைய பூங்கொடிங்கிற ஒரு காவியத்துக்கு தமிழக அரசோட பரிசு அளிக்கப்பட்டிருக்கு. எப்பனா 1966. இது ரொம்ப முக்கியமானது. முடியரசனுடைய எந்த நூல் வந்து தமிழக அரசோட விருதை பெற்றுச்சுனாக்கா பூங்கொடி. எப்பனா 1966. இவங்களுக்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசுங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. முடியரசனுக்கு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசுங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்த பாடல் வந்து விடுதலை விளைத்த உரிமை, கவியரசு கண்ணதாசன் அவங்களுடைய பாடல். கவியரசு கண்ணதாசன் பற்றின குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டுலேயே வந்து கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம். இது வந்து கண்ணதாசனுடைய பாடல். மாற்றம் எனது மானிட தத்துவம். இது வந்து கண்ணதாசனுடைய பாடல் வரி. பட்டி தொட்டிகள் எல்லாம் தமது திரை இசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர் கண்ணதாசன். பட்டி தொட்டிகள் எல்லாம் தமது திரை இசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர் கண்ணதாசன். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்தாண்டவங்க கண்ணதாசன். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களில் எடுத்தாண்டவர் கண்ணதாசன். அப்புறம் தமிழக அரசோட அரசவை கவிஞராக இவங்க இருந்திருக்காங்க. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இருந்திருக்காங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 24/6/1927 17/10/1981 வரை. இவங்களுடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி, பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி. இவங்க நடத்திய இதழ்கள் பார்த்தோம்னா தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன், சண்டமாரதம். கண்ணதாசனுடைய இதழ்கள் தென்றல், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன், சண்டமாரதம், அர்த்தமுள்ள இந்துமதம் என்னும் கட்டுரை தொடரும், இயேசு காவியங்கிற நூலும் இவங்களுடைய புகழை என்றும் நிலைநிறுத்தும். என்னென்ன நூல்னாக்கா அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற ஒரு கட்டுரை தொடரும், இயேசு காவியம் என்னும் நூலும் இவங்களுடைய புகழை என்றும் நிலைநிறுத்தும். அப்புறம் மத்திய மாநில அரசுகளோட விருதுகள், சாகித்ய அகாதமி பரிசு, அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு, இதெல்லாம் வந்து கண்ணதாசன் வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கண்ணதாசன் வாங்கியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளோட விருதுகள், சாகித்ய அகாதமி பரிசு, அப்புறம் அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு, இதெல்லாம் வந்து கண்ணதாசன் வாங்கியிருக்காங்க. அடுத்த பாடல் தலை. தலையோட ஆசிரியர் யாருன்னா சிப்பி பாலசுப்ரமணியம். அதனால அவங்க பற்றின குறிப்புகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சிப்பி பாலசுப்ரமணியம் இவங்களுடைய பெற்றோர் பெயர் வந்து பொன்னுசாமி கண்டியம்மாள். இவங்க பிறந்த ஊர் வந்து கோவை மாவட்டம் ஆத்துப்பொள்ளாச்சி. சிப்பி பாலசுப்ரமணியத்தோட பெற்றோர் வந்து பொன்னுசாமி கண்டியம்மாள், பிறந்த ஊர் கோவை மாவட்டம் ஆத்துப்பொள்ளாச்சி. கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உள்ளவர், சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிப்பி அப்படின்னு சிப்பி பாலசுப்ரமணியத்தை சொல்றாங்க. கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உள்ளவர், சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிப்பி அப்படின்னு சிப்பி பாலசுப்ரமணியத்தை சொல்றாங்க.
இவங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினவங்க. சிப்பி பாலசுப்ரமணியம் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினவங்க. இவங்க எழுதின கவிதை நூல்கள் பார்த்தோம்னா, சிரித்த முத்துக்கள், நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை. கவிதை நூல்கள் சிப்பி பாலசுப்ரமணியம் எழுதின கவிதை நூல்கள் வந்து சிரித்த முத்துக்கள், நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை. அவங்க எழுதின உரைநடை நூல்கள் ஒரு கிராமத்து நதிக்கரையில், இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும். சிற்பி எழுதின உரைநடை நூல்கள் ஒரு கிராமத்து நதிக்கரையில், இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும். அவங்க எழுதின ஒரு கிராமத்து நதிங்கிற உரைநடை நூலுக்கு சாகித்ய அகாதமியோட பரிசு வழங்கப்பட்டிருக்கு. சிற்பி எழுதின ஒரு கிராமத்து நதிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு தமிழக அரசின் பாவேந்தர் விருந்து, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட ஆங்கில இலக்கிய நூல் பரிசு போன்ற பரிசுகளையும் இவங்க பெற்றிருக்காங்க. தமிழக அரசோட பாவேந்தர் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூல் பரிசு போன்ற பரிசுகளையும் சிற்பி பாலசுப்ரமணியம் பெற்றிருக்காங்க. அடுத்த பாடல் வந்து கண். கண்ணோட ஆசிரியர் வந்து நா காமராசன். அதனால அவங்க பத்தின தகவல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நா காமராசனுடைய பெற்றோர் வந்து நாச்சி முத்து, லட்சுமி அம்மாள். இவங்களுடைய பிறந்த ஆண்டு 1942. ஊர் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற போடி மீனாட்சிபுரம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற போடி மீனாட்சிபுரம். நா காமராசனுடைய பெற்றோர் நாச்சி முத்து, லட்சுமி அம்மாள். பிறப்பு 1942. பிறந்த ஊர் மதுரை மாவட்டம் போடி மீனாட்சிபுரம். மறுமலர்ச்சி யுகத்தின் கவிஞர்னு சொல்கிறாங்க இவங்களை. நா காமராசனை மறுமலர்ச்சி யுகத்தின் கவிஞர்னு சொல்கிறாங்க. 1971 வெளிவந்த கருப்பு மலர்கள்ங்கிற தொகுப்பு கவிதை உலகத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினது. நா காமராசனுடைய கருப்பு மலர்கள்ங்கிற ஒரு தொகுப்பு நூல் 1971 வெளிவந்தது. அதுதான் வந்து கவிதை உலகில் ஒரு திருப்பத்தை உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க படைத்த நூல்கள் பார்த்தோம்னா, சூரியகாந்தி, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். நா காமராசனுடைய நூல்கள் வந்து சூரியகாந்தி, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது கருப்பு மலர்கள். அது வந்த ஆண்டு 1971. அடுத்து படிமங்கள். அவங்களோட இதில் படிமங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. படிமங்கள்னா ஒன்றும் இல்லை, உருவகத்தை தான் வந்து படிமங்கள்னு சொல்லியிருப்பாங்க. புது கவிதைகளில் உருவகத்துக்கு பதிலாக படிமங்கள்னு சொல்லுவாங்க. உருவகங்கிற வழக்கு புது கவிதைகள்லேயே படிமங்கள் என்று வழங்கப்படும். புது கவிதைகளுக்கு உயிர்ப்பும் வாழ்வும் வழங்குவன படிமங்கள். கவித்துவ காட்சிகளை விவரிக்கும் சொல்லாட்சிகள். நான் காமராசனுடைய பாட்டில் நம்ம வந்து படிமங்களை பார்க்கலாம். அதனால் படிமங்கள் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. படிமங்கள்னா உருவகங்கள் தான். அதை வந்து புது கவிதைகளில் வந்து படிமங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா தண்ணீர் வங்கிகள். இதுதான் வந்து மறுமலர்ச்சி பாடல்களே கடைசி பாடல். தண்ணீர் வங்கிகளுடைய ஆசிரியர் வந்து நா கருணாநிதி. அவங்களுடைய பெற்றோர் பார்த்தோம்னா ரா நடேசன், சிவகாமி அம்மாள். இவங்க பிறந்த ஆண்டு 28/3/1939. இவங்க பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம், சிதம்பரம். நா கருணாநிதியோட பெற்றோர் ரா நடேசன், சிவகாமி அம்மாள். பிறப்பு 28/3/1939. இவங்க பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம், சிதம்பரம். இவங்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்ட தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க. நா கருணாநிதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்ட தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க. பூவிருந்தவல்லி அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றினாங்க. எந்த பள்ளியினாக்கா பூவிருந்தவல்லி அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றினவங்க. தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியிருக்காங்க. நா கருணாநிதி தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியிருக்காங்க. சென்னை வானொலி நிலையத்தாரால் ஒளிபரப்பப்படும் மெல்லிசை பாடல்கள் பலவற்றை இவங்க எழுதியிருக்காங்க. சென்னை வானொலி நிலையத்தாரால் ஒளிபரப்பப்படும் மெல்லிசை பாடல்கள் பலவற்றை இவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து இவங்க எழுதின இந்த தண்ணீர் வங்கிகள்ங்கிறது எந்த கவிதை நூல்னு கொடுத்துருக்காங்கன்னாக்கா, நமக்குள்ளே மலரொட்டும் நல்லிணக்கம் அப்படிங்கிற கவிதை நூலில் இருந்து தான் வந்து நமக்கு தண்ணீர் வங்கிகள்ங்கிற அந்த பாடலை எடுத்து கொடுத்துருப்பாங்க. Thank you.